ஹாய் காய்ஸ், ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் மாடல் பார்த்தீங்கன்னா 2002 மாடல் வண்டி. இது யூடியூப் சேனலில் பார்த்த வந்த வண்டி தான் இந்த வண்டியும். ஓஎம்ஆர்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். கஸ்டமரோட நேம் பார்த்தீங்கன்னா சந்திரன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபுல் பெயிண்டிங் ஒர்க் தான் அந்த வண்டி வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து வண்டி ரொம்ப நாள் ஆச்சு இந்த வண்டி வாங்கி. அவர் வந்து படிக்கும் போது வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் அப்படியே வண்டி நிப்பாட்டிட்டு இருக்காங்க. ஃபுல் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. வாட்டர் வாஷுக்கு வண்டி பிரிக்கிறோம். சைன் கார்டுலேருந்து சீட்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவுத்து எல்லாமே வாட்டர் வாஷ் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது. அதெல்லாம் வந்து வாட்டர் வாஷ் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் அவுக்குறோம். செயின் கார்டு, சைடு ஷீல்டு, ஏன்னா எல்லாத்தையும் அவுத்து வாட்டர் வாஷ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். சீட்டு அவுத்துட்டு வாட்டர் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். டேங்க்லேருந்து பேக் சீட்டு, செயின் கார்டு எல்லாத்தையும் அவுத்து வாட்டர் வாஷ் பண்ணும்போது என்னவோ அந்த ஆயிலெலாம் போயிடும். வண்டி வந்து நாங்கள் ஜேகேஎஸ் உள்ள எடுத்துகிட்டு வந்துட்டோம். பூஜை போடுறோம். எப்பயுமே நாங்கள் சாமி கும்பிட்டு தான் வண்டி வந்து பிரிக்கிறது. வண்டியை பிரிக்கிற வீடியோ பாருங்கள். இந்த வண்டியில் பாருங்கள், ஒரு ஒரு பார்ட்டுமே ஒரு ஒரு ஸ்பேருமே பிரித்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிறத வந்து நீங்கள் தெரியும் பாருங்கள். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். போன வாட்டி பார்த்த வண்டி, போன வாட்டி பார்த்த வீடியோ அவ்வளோ அதே என்ன ஃபீலிங் இருந்ததோ அதே மாதிரி இந்த வண்டியிலையும் 100% இருக்கும். நீங்கள் பார்க்கும் போது தான் தெரியும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த வண்டியில் என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கம்ப்ளீட்டாக பிரிச்சாச்சு வண்டியில் வர ஒரு 1500 வர ஸ்பேரை வந்து ஃபுல்லாகவே பிரிச்சாச்சு. பிரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்து ஒரு புது வண்டி மாதிரி தான் இந்த வண்டி வேணும் எனக்கு. நான் படிக்கும் போது வந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த வண்டி இந்த வண்டி, அதெல்லாம் வந்து எனக்கு பக்காவாக பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஃபுல்லாக பிரிச்சாச்சு. ஃப்ரேம் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ரெஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக பிரித்து ஒரு ஒரு பாட்டை கீழே வச்சுருங்க பாருங்க. இன்ஜின் கேஸு, மாஸ்க்கு, டெய்லு, ஃபோர்க்கு, ட்ரம் பிளேட்டு, ஃபோர்க்கு, டீஸ்டம்மு, நம்பர் பிளேட்டு, ஏர் ஃபில்ட்ரு, டேங்க்கு, மூடி, சென்டர் ஸ்டாண்டு, ஸ்டே, செயின் கார்டு, பேக் மட்கார்டு, ஃப்ரேம் தெரிஞ்சு பாருங்கள். இந்த ஃப்ரேமில் தான் வந்து 1100 ஸ்பேர் வர்றது. பெட்ரோல் டேங்க் மேலே வந்து ரிமோர் போடுறாங்க. பெட்ரோல் டேங்க் மேலே ரிமோர் போட்டால் தான் வந்து பழைய பெயிண்டெல்லாம் உரிச்சிட்டு வருமே. ஃபுல்லாக சுரண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து டேங்க்கு வந்து பெயிண்ட் மேலே ஏற்றும் போது பக்காவாக இருக்கும். இந்த பெயிண்ட் ரிமூவ் போட்டவொடனே என்னவும் ஃபுல்லாக வந்து பபுள்ஸ் ஆகிடும். பழைய பெயிண்ட் எல்லாம் வெறும் தகுடு மாதிரி ஆகிடும். அது பாருங்கள் சுரண்டாங்க பாருங்கள் பெயிண்டிங் ஷெட்டில் சுரண்ட சுரண்ட என்னாவும் வந்துட்டு அந்த பழைய ஸ்டிக்கரிங்லாம் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரெஷில் போட்டு தேய்ச்ச உடனே ஃபுல்லாக ஸ்டிக்கர்லாம் வெளியில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த டேங்கில் வந்து ஒரு 4 கலர் பெயிண்ட் பண்ணி ஆகணும். பேசிக்கான ப்ரைமர் அடிக்கணும், அதுக்கப்புறம் பில்லர் அடிக்கணும், அதுக்கப்புறம் பிளாக் அடிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் போடணும். இந்த மாதிரி வந்து நிறைய வேலை இருக்குது. அப்போ தான் இந்த வண்டிங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் வந்து பெயிண்டிங் குவாலிட்டியாக உழைக்கும். சில்வர் ரைட் இது எல்லாமே கிளச் கேஸு, மேன் கேஸு, ஃபோர் கிளக்கெல்லாம் வந்து ப்ரெஷில் வச்சு தேய்க்கிறாங்க பாருங்கள். அப்போ தான் பழைய பெயிண்ட்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடும். நான் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி அலுமினியம் பீஸாக இருக்கும்போது வந்து இது பேசிக் கலர் ரெஸ்ட், அதுக்கு மேலே சில்வர் பண்ணும்போது வந்து பெயிண்டிங் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி க்ளீனாக தான் பண்ணுறோம் வேலை எல்லாமே. இது பேர் வந்து வீல் அப்பு. பேசிக்கான ஒரு பில்லர் அடிக்கிறாங்க. எல்லாமே எல்லா பீஸுக்குமே இந்த மாதிரி அடிப்பாங்க பாருங்கள். உங்கள் வீடியோ வீடியோவில் தெரியும் பாருங்கள். வீலோட அப்பு இது, பேக் வீல் ஃப்ரண்ட் வீல் அப்பு இது, கிளச் கேஸ் அந்த சொரணவருடைய கிளச் கேஸ், பேசிக்கான பில்லர் இது பேர். ஃபுல்லாக அடிச்சுட்டு காய வச்சுருவாங்க. மேக்னெட் கேஸு இது எல்லாமே பெயிண்ட் பண்ணி பில்லர் இதை அடிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே தான் வந்து சில்வர் கலர் பெயிண்ட் வந்து அடிப்பாங்க. அதையும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் வந்து ஒரு ஒரு பீஸுமே வந்து கழட்டி பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு பீஸுமே நீங்கள் கைட்டி பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எல்லாமே நீங்கள் கைட்டி கம்ப்ளீட்டாக பண்ணுறது வீடியோவில் காமிச்சிருங்க சொல்லிட்டு. மேலே சில்வர் அடிச்சிட்டாங்க, கிளியர் அடிக்கிறாங்க பாருங்கள். அந்த ஷைனிங் எப்படி தெரிஞ்சு பாருங்கள் பக்காவாக. இது வந்து எல்லாத்தையும் சுரண்டிட்டு பக்காவாக அடிச்சதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு நீட்னஸே தெரியுது. ஏன்னா பழைய பெயிண்ட் மேலே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் ஏற்றமா வச்சுக்கோங்களேன் லைஃப் வராதுன்னு சொல்லிட்டுனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். செயின் கார்டு எவ்வளோ ஷைனிங்காக தெரிஞ்சு பாருங்கள். புது செயின் கார்டு மாதிரி தான் இருக்கும். இன்ஜினோட கேஸ் இது, இன்ஜின் கேஸ் வரைக்கும் நாங்கள் பிரித்து தான் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது மேலே சில்வர் அடிச்சாச்சு, இது மேலே கிளியர் அடிக்கிறாங்க. வண்டியோட ஃப்ரேம் இதில் தான் ஒரு 1500 ஸ்பேர்ஸ் வந்து இந்த ஃப்ரேமில் தான் வந்து எல்லாமே ஃபிட்டிங் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்லர் அடித்தாங்க, பிளாக் அடித்து முடிச்சிட்டாங்க. பெட்ரோல் டேங்க் அந்த உரிச்சி தகுடாயிடுச்சு பாருங்கள். டேங்க் எப்படி இருக்குது பாருங்கள். சில்வர் ஐட்டம் எல்லாமே அடித்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க, பார்க்குறதுக்கு பெயிண்டிங் வேற லெவலில் இருக்கு பாருங்க. செம்ம ஷைனிங்காக இருக்கு பாருங்க. மட்கார்ட் பேசிக்கோட பில்லர் இது பேர். இதுக்கப்புறம் தான் மேலே கலர்லாம் ஏற்றுவாங்க. எல்லாமே பில்லர் தான் இது. சைடு ஷீல்டு இது, சைடு ஷீல்டு ரெண்டு பீஸில் ரெண்டு பீஸுமே அடிச்சுட்டு இருக்காங்க. பேக் டெயில் பீஸ் இது, டெயில் பீஸும் வந்து பில்லர் அடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பில்லர் அடிச்சதுக்கப்புறம் பேசிக்கான ஒரு இன்னொரு பிளாக் ஒன்று அடிக்கணும்,
அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கர் பண்ணணும். பெட்ரோல் டேங்க்ல வந்து அந்த பில்லர் அடிச்சுட்டு இருக்காங்க. பிளாக் அடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டிக்கர் பண்ணணும். அதையும் பாருங்க, ஒரு ஒரு பார்ட்டுமே வண்டியில் வர எல்லா பார்ட்டுமே நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருப்போம். இப்போ வந்து அடுத்தது வந்து ஸ்டிக்கர் பண்ணணும். ஸ்டிக்கர் பண்ணும்போது பாருங்க, ஒரு ஸ்டிக்கர்லாம் எப்படி ஒட்டிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பிளாக் அடித்து முடிச்சுட்டு ஸ்டிக்கர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஹீரோண்டோட ஒரிஜினல் ஸ்டிக்கர் இது. ஸ்டிக்கர் பக்காவாக இருக்கும். இதுக்கு மேலே தான் கிளியர் அடிப்பாங்களே, கிளியர் அடிக்கும் போது அந்த ஷைனிங் பாருங்க எப்படி இருக்கு சொல்லிட்டு பக்காவாக இருக்கும். இந்த ஸ்டிக்கர் மேலே ஏன் கிளியர் அடிக்கிறாங்க, இது வேலை வேணா பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு வேணா, இது வந்து பிரிச்சுட்டு வெளியில் வராது, ஷைனிங் நல்லாயிருக்கும். அந்த ஹீரோண்டா ஸ்டிக்கர், முன்னாடி மாஸ்க்கில் வர ஹீரோண்டா ஸ்டிக்கர் இது. பெட்ரோல் டேங்க்ல வந்து என்னென்னலாம் வண்டியில இருக்க சிஸ்டம் எல்லாம் வந்து அந்த ஸ்டிக்கர் இது மேலே அடிக்கிறாங்க பாரு. கிளியர் சைடு ஷீல்டு, நீங்க பார்த்த ஷீல்டில் வந்து பில்லர் அடிச்சிருக்காங்க. இப்போ வந்து கிளியர் அடிக்கிறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு, கிளியர் அடிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ ஷைனிங்காக இருக்கு பாருங்க இந்த கிளியர். 2K கிளியர் சொல்லுவாங்க இது பேரு. இது பார்த்தீங்கன்னா காஞ்சதுக்கு அப்புறம் வண்டியில ஃபிட்டிங் போடும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பெயிண்டோட குவாலிட்டி தன்மையே வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு பக்காவா இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் மெயினான ஒரு பார்ட் இந்த பெயிண்டிங்ல. ஹெட்லைட் மாஸ்க் புதுசு மாதிரியே தெரியும் பாருங்க எல்லாமே பார்க்கறதுக்கு. பேக்ல வர டெய்லோட சின்ன பீஸ் இது. பெட்ரோல் டேங்க் மூடி ஃப்ரண்ட்டு மட்கார்டு மேலே கிளியர் அடிக்கிறாங்க. அந்த பில்லர் அடிச்சு ஃப்ரேமர் அடிச்சிருப்பாங்க, இப்போ வந்து கிளியர் அடிக்கிறாங்க. அந்த ஷைனிங் தரத்துக்கு தான் அந்த கிளியரே. இந்த கிளியரே பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ரெண்டு ஆர்டினரி கிளியர் ஒன்று இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கலாம் ஃபுல்லாக காஞ்சி போயிடும். பாருங்க பெட்ரோல் டேங்க் மேலே அடிக்கிறாங்க, என்ன ஷைனிங்காக இருக்குது பாருங்க. டேங்க் 20 வருஷம் டேங்க்குங்க இது, பார்க்கறதுக்கு புது வண்டி டேங்க் மாதிரி இருக்குது பாருங்க. அப்போ வந்து இது எவ்வளோ ஒர்க் பண்ணி தான் இந்த ஷைனிங் வரும், எவ்வளோ டிங்கரிங் ஒர்க்லேருந்து பெயிண்டிங் ஒர்க் வரைக்கும் பண்ணால் இந்த டேங்க் வந்து புது டேங்க் மாதிரி வாங்கின மாதிரி இருக்குது பாருங்க. நேற்று ஷோரூமில் எடுத்த மாதிரி பெட்ரோல் டேங்க் காமிச்சு கொடுக்குது பாருங்க உங்களுக்கு. 20 வருஷம் டேங்க் மாதிரி தெரியல பார்த்தீங்களா, இது பார்த்தா என்ன லெவலில் இருக்கு பாருங்க. பேக்கோட டெய்ல் பீஸ் வண்டி இன்ஜின் அசம்பிளி செட் பண்ண போகிறோம். பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. அந்த இன்ஜின் கேஸு, இது வந்து கீரோட செலக்டர் சொல்லுவாங்க. இதுதான் வந்து கீரை வந்து ஷிஃப்ட் பண்ணுறது, நம்ம ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் போகிறது. இதுதான் கீரோட அசம்பிளி. வண்டியில் வந்து செகண்ட் கீர் ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் எல்லாமே நியூட்ரல் சம்மந்தப்பட்டது. இந்த கேஸு எல்லாமே ஹீரோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான் நாங்கள் மாட்டுறது. எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்போம், என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன செலவு பண்ணுறாங்க, நம்ம யூடியூப் சேனல் மூலிமா வண்டி கொடுக்குறோம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கலாம். நீங்கள் தைரியமாக 100% வண்டி கொடுக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு குறையிலுமே ஒரு பக்காவாக பண்ணி கொடுப்போம். கனெக்டர் ரெடி பண்ணியிருக்கோம், கிக்கர் ஷாஃப்ட்டு இன்ஜின் கேஸ் ஃபிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் கிளச்சு ஷாஃப்ட்டு, கனெக்டிங் ராட் மெயின் ஷாஃப்ட்டு இது. இது கிக்கர், கிக் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிறது அந்த கிக்கர் ஷாஃப்ட்டு தான். போல் நட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இக்னிஷன் லாக் செட்டு மாட்ட போகிறோம். இக்னிஷன் லாக் செட்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு தான். பெட்ரோல் டேங்க் லாக்கு, சைடு ஷீல்டு லாக்கு, ஹீரோ ஹோண்டோட ஒரிஜினல் லாக் செட்டு, ஃபோர்க் டாப்பில் வந்து இந்த இக்னிஷன் லாக் வரும், அதில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஒரு போல் நட்டில் எல்லாமே க்ரீஸு ஆயிலு அந்த மாதிரி போட்டு தான் ஃபுல் டைட் பண்ணி எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி பெயிண்டிங்லாம் பண்ணி வந்துருச்சு, லாக் செட்டு புதுசு போட்டுட்டோம், வண்டியில் வந்து ஃபிட்டிங் போட ஆரம்பித்தாச்சு. அந்த ஃப்ரேம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேம் தான் இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த போல் நட்லாம் நிக்கல் பண்ணியாச்சு, கிரீஸ் போட்டு மிஷினில் டைட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே. ஃப்ரேம் பேக் வீல் ஃபிக்ஸ் பண்ணிச்சு, பேக் வீல் MRF டயர் போட்டிருக்கு, பேக் வீல் அப்போ ஃபோக்ஸ் புதுசு, ஃப்ரேமில் மாட்டி நிற்குது பாருங்கள். எப்படி எவ்வளோ ஷைனிங்காக தெரிது பாருங்கள். நீங்கள் அந்த கிளியர் அடித்தாங்க. இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸில் வர கிளாம்ப் ஏன் கட் பண்ணிகிட்ருக்கோம்னா, இந்த வண்டி வந்து ஒரு பெரிய பேட்டரி போகிறதுக்காக கட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்டரி லாஸ்ட்டாக காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லிவிட்டு. வண்டி ஃபிட்டிங் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேலை ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஒரு ஒரு பொருளாக எல்லாமே மாட்டிகிட்ருக்கோம். வண்டியில் வர எல்லா ஸ்பேருமே கம்ப்ளீட்டாக மாட்டினோன்னா கொஞ்சம் டைம் எடுத்து எல்லா போல்ட்டையும் ஃபுல் டைட் பண்ணி ஆகணும். ஏன்னா வைப்ரேஷன் சவுண்டு வரக்கூடாது, நாளைக்கு லூஸ் ஆகிடக்கூடாது. ஒரு ஒரு போல்ட்டை செக் பண்ணி மீட்ரு கிளாஸ் வரைக்கும் உள்ள எல்லாமே, ஃபியூல் கேஜ் வரைக்கும் மீட்ரு கிளாஸ் புதுசு எல்லாமே. இந்த பேட்டரி தான் பெரிய பேட்டரி போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ SF பேட்டரி தான் வந்து அதில் பெருசு போட்டிருக்கோம். கார் பேட்டரி வரையும் ஹீரோண்டா ஒரிஜினல் கார் பேட்டரி. கஸ்டமர்கிட்ட எல்லாமே சொல்லணும், பேக் சகாப்தர் புதுசு,
ஃபோர்க் ஆயில், பிரேக் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள், ஸ்பார்க் ஃப்ளக்கு, ஃப்ளக் அடாப்டர், ஆயில் கேப்பு எல்லாமே டோட்டலாக ஹீரோனோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான் மாட்டிருக்கு. 4 இண்டிகேட்டரு, 4 ஃபுட்ரஸ்ட்டு எல்லாமே புதுசு தான். கிக்கர் வரைக்கும் புதுசு, சென்டர் ஸ்டாண்டு வரைக்கும் புதுசு போட்டிருக்கு. 2 மிரர் புதுசு, 2 கிரிப் செட்டு புதுசு போட்டிருக்கு. ஸ்பீடாமீட்டர் கேபிள், பேக்கில் டேஞ்சலைட் கிளாஸு எல்லாமே புதுசு தான் போட்டிருக்கு. ஃபிட்டிங் போட போகிறோம், அவுட்லுக் கம்ப்ளீட்டாக ஃபிட்டிங் போட போகிறோம். ஃப்ரண்ட்டு மட்கார்டெலாம் பெயிண்டிங் பண்ணி வந்துருச்சு. இப்போ நம்ம கடையில் வந்து ஃபிட்டிங் போட்டுட்ருக்கோம். ஃப்ரண்ட்டு மட்கார்டு வந்து 4 போல்டு வரும், போல்டு போட்டு டைட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு கஸ்டமர் வந்து வண்டி கொடுத்ததோட சரி, அவர் வந்து மழையில் வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து எதுவும் அப்டேட் பண்ணவும் முடியல, மழையில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணவும் முடியல. கஸ்டமர் வந்து சீக்கிரமாக தந்துடுறேன் சார்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசியிருந்தோம். பட் ஆனால் வந்து என்னென்னலாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கோமோ அது கஸ்டமருக்கு எல்லாருக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக அவருக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். பெட்ரோல் டேங்க்லேருந்து பெயிண்டிங் போனதுலேருந்து எல்லாமே ஸ்பேர் வாங்கின வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு ஒரு நாளும் வந்துட்டு ஃபோனில் கம்ப்ளீட்டாக அவருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாமே அனுப்பிச்சிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் யூடியூப் சேனல் மூலிமா வண்டி கொடுத்தாப்புல அவர் வீட்டில் தான் போய் எடுத்தோம். அவர் என்ன அதிகமாக பழக்கம் இல்லை, என்னை அதிகமாக யாருன்னா எதுன்னு தெரியவே தெரியாது. போனோம், வண்டி கொடுத்தாப்புல ஓகே சத்யா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க சொன்னாப்புல, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மூலிமா தான் எல்லாமே நான் அவருக்கு சென்ட் பண்ணேன். ஒரு ஸ்பேரும் பழசு புதுசு வாங்கினது இந்த மாதிரி இந்த ஒர்க் நடந்துட்டுருக்கு, இன்ஜின் ஒர்க் நடந்துட்டுருக்கு எல்லாமே வந்து அவர்கிட்ட வந்து வாட்ஸ்அப் மூலிமா சொல்லிட்டு தான் இருந்துச்சு. பெட்ரோல் டேங்க்லாம் என்ன ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு இந்த வண்டியில் பிரச்சனையாக இருக்காருங்க. ஜென்ரல் சர்வீஸ் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆயில் மாற்றி ஜென்ரலாக செக் பண்ணால் போதும், ஒரு 5 வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. அந்த அளவுக்கு தான் வண்டியை வேலை பார்த்துருக்கோமே. ஷோரூமில் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வண்டியில் வர 1500 ஸ்பேரை வந்து கம்ப்ளீட்டாக பிரித்து மாட்டும் போது வண்டி வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்காது, சின்ன நாய்ஸ் இருக்காது, புது வண்டி மாதிரியே இருக்கும். பெட்ரோல் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாட்டிகிட்ருக்கோம். அந்த பேட்டரி தான் நான் சொன்னது, எஸ்எஃப் பேட்டரி போட்டுக்கும்போது 7 LB பேட்டரி. இது எல்இடி பல்ப் கஸ்டமர் வேணும் கேட்டதில் வந்து இந்த பேட்டரி வந்து பெருசாக போட்டால் வந்து சப்போர்ட்டாக இருக்கனால வந்து அந்த பேட்டரி போட்டிருக்கு. ஆரம் நல்லாயிருக்கும், எல்இடி பல்ப் நல்லாயிருக்கும், அதனால் வந்து பெரிய பேட்டரி போட்டிருக்கு. நீங்கள் மிஷினில் நான் கட் பண்ணியிருப்போம் ஒரு ஏர் ஃபில்டர் பாக்ஸு, அந்த இடத்துல பேட்டரி உட்காரத்துக்கு தான் வந்து அந்த ஒரு பீஸை கட் பண்ணது, மிஷினில் கட் பண்ணது. புது பேட்டரி தான் அது. பேக் டெயில், டெய்லுக்கு வர சேஃப்டி கிளாம்ப். லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்த வீடியோ வந்து அதே ஸ்ப்ளெண்டர், அது வந்து 94 மாடல், இது 2000 மாடல் வண்டி. அதே ஃபினிஷிங் கண்டிப்பாக இருக்கும். ஹெல்மெட் லாக், இந்த லாக் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஹெல்மெட் லாக் போடலாம். அந்த லாக் தான் அது வந்து பினியன் ஹோல்டர் சொல்லுவாங்க, அதில் வந்து அந்த லாக் மாட்டிகிட்டு இருக்கும். இதுவும் ஒரிஜினல் லாக் தான், லாக் செட்டோட வர்றது தான். இது அலைக்கி போல்டு போட்டு ஃபுல் டைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரிலீஸ் வச்சு 4 போல்டு எல்லாமே போட்டுட்ருக்கோம். பேக் சீட் கவர்லாம் புதுசு தான். வண்டி பாருங்கள் சீட்லாம் மாட்டினோடனே எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பீஸுமே தொடச்சி தான் மாட்டுறது. ஏன்னா சீட்டில் இருந்து பெட்ரோல் டேங்க், மாஸ்க்கு, மட்கார்டு எல்லாமே மாட்டும் போது ஒரு பாட்டும் தொடச்சி தான் நீட்டாக பக்காவாக அந்த வண்டியை நாங்கள் எப்போவுமே ஒர்க் பண்ணுறது அப்படி தான். சைடு ஷீல்டு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இல்லை, இந்த வண்டி ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர், அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வந்தது. பாருங்க அந்த பேட்டரி தான் நான் சொன்ன பேட்டரி. ஏன்னா ஸ்ப்ளெண்டருக்கு பார்த்தீங்கன்னா 2.5 சொல்லிட்டு ஒரு சின்ன பேட்டரி தான் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வந்து 7 LB பேட்டரி, பெரிய பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பல்புக்கு வந்து சப்போர்ட்டாக நல்லாயிருக்கும், ஆரன் இண்டிகேட்டராக நல்லா சவுண்டாக இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கு. பேக் நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கிளியர் அடிக்கிறாங்க. இது ஏன் கிளியர் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது வந்து ஸ்டிக்கர் பிச்சுட்டு வராது, ஷைனிங்காக இருக்கும். இந்த நம்பர் பிளேட்டு கிளியர் அடிக்கிறதா ஷோரூமில் கூட வந்து ப்ராமிஸாக பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து இது பண்ணால் நல்லாயிருக்கும், நம்பர் பிளேட் வந்து ஸ்டிக்கர் பிச்சுட்டு வராது. சில நம்பர் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக கொஞ்ச நாள் வந்து துருப்பிடிச்சி ஒரு மாதிரியாக பிச்சுட்டு வந்துடும், ஆனால் இந்த பிளேட்லாம் வந்து வராது. அதுக்கு தான் மேலே வந்து கிளியர் அடிக்குது, ஸ்டிக்கர்லாம் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்பர் பிளேட் மேலே கிளியர் அடிச்சிருக்கு, அதனால தான் வண்டி அவுட்லுக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் வண்டி, இது வந்து ஒரு 2000ல் வந்த எடுத்த வண்டி மாதிரியே தெரியாது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் வண்டி,
அந்த எல்இடி பல்ப் நான் சொன்ன பல்ப், அந்த பல்ப் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி ட்ரையல் போகிறோம், ட்ரையல் போட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பெட்ரோல் பங்க் போயிடும். ஏன் பெட்ரோல் பங்க் போகிறோம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் பெட்ரோல் வந்து நாங்கள் போட்டு தரோம். ஜேகேஎஸ் பைக்ஸில் வந்து சர்வீஸ் கொடுக்குறவங்களுக்கு வந்துட்டு பெயிண்டிங் ஒர்க் கம்பல்சரி. எந்த வண்டி பண்ணுறோமோ பெட்ரோல் டேங்க் வந்து ஃபுல் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோமே. பெட்ரோல் மீட்டர் பாருங்கள் எவ்வளோக்கு பெட்ரோல் போகிறதுன்னு பாருங்கள். ஒரு 1.5 லட்சம் ரூபா நீங்கள் ஷோரூமில் வண்டி எடுத்தீங்கன்னா கூட வந்து ஒரு 150 ரூபாய் பெட்ரோல் போட்டுருவாங்க. ஆனால் ஜேகேஎஸ் பைக்ஸில் நீங்கள் வண்டி கொடுத்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 1000 ரூபாய் பெட்ரோல் கம்பல்சரி நாங்கள் டேங்க் ஃபுல் பண்ணி தான் கொடுப்போமே. இது உண்மையான ஒரு விஷயம், கஸ்டமருக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு இதுவாக இருக்கட்டும். பெட்ரோல் மூல் பாருங்கள் எஃப்ல போய் நிற்குது பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஒரு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா வண்டி எடுத்தீங்கன்னா கூட தர மாட்டாங்க, ஆனால் பட் நாங்கள் தருவோம். சார் வந்துட்டாப்புல வண்டியை ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து பார்க்குறாப்புல, மேலே இருக்கிற ஸ்க்ரீன் எடுக்கிறாப்புல. சாருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மரியாதை நாங்கள் ஜேகேஎஸ் பைக்ஸ் எப்பவுமே பண்ணுறது. சாருக்கு ஹெல்மெட் வீகா ஒரிஜினல் ஹெல்மெட்டு. எப்பயுமே வந்து வண்டி நம்ம கடையில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கிஃப்டாக நாங்கள் கொடுக்குறது. சார் ட்ரையல் போகிறாப்புல, சார் ட்ரையல் போயிட்டு வந்துட்டு அவர் என்ன சாட்டிஸ்ஃபைடான ஒரு வீடியோ கொடுக்குறாரு, என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸ்டிக்கர் கவர் பிச்சுங்க பின்னாடி, டெய்லைட்ல இருக்கிற கவர் பிச்சு. எப்படின்னா இருக்கு உங்களுக்கு வண்டி ரெடி பண்ணி கொடுத்தது? வண்டி அப்படியே புதுசு மாதிரியே இருக்கு, ஓட்டுறதுக்கு நல்லா ஃபீலிங்காக இருந்தது. எப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தனோ அந்த மாதிரி தான் இருக்கு. என்ன எப்படி நான் காண்டாக்ட் பண்ணீங்க? நான் அந்த யூடியூப்லலாம் பார்த்து, யூடியூப் சேனல் பார்த்தா ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன் யூடியூப்ல. ஹைதராபாத்ல நார்த் சைடில் இந்த மாதிரி தான் நிறையா வீடியோ கிடச்சிது. ஓகே ஓகே. அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சேலம் சைடில் ஒருத்தர் தெரிஞ்சுது, நம்ம அங்கே போய் எங்கே கொடுக்கறது அப்படின்ட்டு பார்க்க முடியல. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தா ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஆமாம், ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று ஸ்ப்ளெண்டர் போட்டோம். ஆமாம், குரோம்பேட்லேருந்து யாரோ ஒருத்தர். ஆமாம், குரோம்பேட்லேருந்து அது பார்த்தோடனே பிடிச்சி போயிருந்து. சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம், இது சென்னையில் இருக்கா இல்லை வேற எங்கேயா வெளியூரான்ட்டு. சரி சரி, சென்னைன்னு ஒன்று சரி நம்ம பண்ணிவிடுவோம் பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு. இது 2002 வாங்கின மாடல், 2002 மாடல், 2002. ஓகே ஓகே. அப்போ என்னென்ன ஏஜ் இருக்கு உங்களுக்கு? அப்போ என்ன ஒரு 16 வயசு. ஓகே ஓகே. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் முடிச்சும்போது வாங்கினேன். காலேஜ் முடிச்சும்போது வாங்கினீங்க? ஆமாம், டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகிறதுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஓ, வீட்டில் அப்பா வாங்கி கொடுத்தா? அப்பா வாங்கி கொடுத்தா. ஓகே 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 ஓகே. ஸோ அப்போ யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அப்பப்போ ரெகுலராக இப்போ ஒரு கடைசி ஒரு 5 வருஷமாக ஸ்டார்ட் மட்டும் பண்ணி வைப்பேன். சரி மொத்தமாக ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு தான் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சத்யா வந்து யூடியூப்ல பார்த்தேன், பார்த்த உடனே ஒர்க்கு பிடிச்சிருந்தது. சரி பார்த்தேன், சரி டைமும் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டாரு சொன்ன டைமில். உங்களுக்கு எப்படி நான் இருக்கு இப்போ அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே வண்டி வாங்கணும் இப்போ அதே ஃபீல் உங்களுக்கு? ஷோரூம் ஃபீல் இருக்கு, அதே ஃபீல் தான் இருக்கு, ஷோரூம் ஃபீல். ஆமாம், அதே ஃபீல் இருக்கு. நல்லா அந்த நீங்கள் படிக்கும் போது அப்பா வாங்கி கொடுத்தாது, இப்போ நம்ம அதே வண்டியை ஷோரூம்ல எடுத்த மாதிரி இருக்கு உங்களுக்கு அந்த ஃபீலிங்லாம்? ஆமாம், அந்த ஃபீல். ஆமாம், புது ஃபீலிங் தான், புது வண்டி மாதிரி, புது வண்டி மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே. அதை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணி அப்படியே இன்னும் ஓட்டிக்க வேண்டியதான். உங்கள் வண்டி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? ரொம்ப அடி பண்ணி கொடுத்துல திருப்தியாக இருக்கு. ரொம்ப திருப்தி. இந்த உங்களுக்கு குறைகள் எதுவும் இல்லை? அதெல்லாம் எதுவும் இல்லை. ரெஃபர் பண்ணிக்கலாம் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு. கண்டிப்பாக ஒரு 3 பேர் லைனில் இருக்காங்க, லைனில் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி தர சொல்லி. ஓகே ஓகே ஓகே, கேட்டு சொல்கிறேன் நான். ஓகே, ஏன்னா 2002 மாடல் வண்டி வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பிரித்து ஒரு 1500 ஸ்பேர்ஸை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். ஒரு 4-5 வருஷத்துக்கு வந்து எந்த குறையுமே உங்களுக்கு இருக்காது. 2002 மாடல்லாம் அப்போ வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்து இருக்கும்போது அப்போ வாங்கி கொடுத்த வண்டி தான். அதே மாதிரி சேம் டிட்டோ ஷோரூம்ல இருக்கிறதா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எதாக இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 8 மாதத்துக்கு ஒரு 8 மாதத்துக்கு உங்களுக்கு எந்த ஸ்பேர் போயிருந்தாலும் நாங்கள் வந்து கேரண்டியாக பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து டேங்க் பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம், டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு வண்டி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புது வண்டி மாதிரியே பண்ணி டேங்க் ஃபுல் பண்ணி ஹெல்மெட் அண்ணனுக்கு ஒரு சின்ன கிஃப்டாக ஒரு பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கு. உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக வண்டி எத்தனை வீடு கிளம்புறாப்புல இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னுடைய சேனலை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு வண்டி சர்வீஸ் பண்ணணும், பெயிண்டிங் பண்ணணும் ஒரு ஐடியா இருக்கும். நம்பி கொடுக்கலாம், 100% கொடுக்கலாம், தைரியமாக கொடுங்க.